ஓம் தத்புருட்ராஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயான் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்குறது அதாவது கடந்த ஒரு அஞ்சாறு மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் நிறைய பேர் கேட்குறீங்க சார் இந்து லக்கணம்னா என்ன இந்து லக்கணம் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இந்து லக்கணத்தை பற்றி கண்டிப்பாக ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய நாங்கள் வந்து வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட ஆஸ்ட்ரோ திரிசிக்டி நிகழ்ச்சியில் இந்து லக்கணத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வர்றேங்கிறது நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த அஞ்சாறு மாதமாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நேரம் இல்லாதனால சொல்ல முடியாமல் இருந்தது இருந்தாலும் உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு உங்களுடைய ஆசைக்கு அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்து லக்கணத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்குறோம் பொதுவாகவே இந்து லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்து லக்கணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விட இந்த லக்கணத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறது இந்து லக்கணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஆனால் இந்து லக்கணத்தை வந்து எப்படி கணிக்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் இந்து லக்கணம் அப்படிங்கிறது நம்ம எந்த ராசி எடுத்துக்கிறது எந்த லக்கணத்தை வந்து நம்ம எந்த ராசி கட்டத்தை இந்து லக்கணமாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி அந்த இந்து லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்குங்கிற கேள்வி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்குது ஆர்வம் வந்துட்டுருக்குது பொதுவாகவே நவகிரகங்கள் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஒன்பது கிரகங்களில் ஷாயா கிரகங்களாகவும் சர்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கால பரிமாண எண் அதாவது கலா பரிமாண எண் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் கொடுத்துருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண்ணு கொடுத்துருக்குது அந்த எண்ணுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கலா பரிமாண எண் அப்படிங்கிறது சாஸ்திரம் வந்து பெயரிடப்பட்டிருக்குது ஒரு சில பேர் நினச்சிக்கிறோம் அதாவது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்துடைய கதிர்வீச்சு பூமிக்கு வரக்கூடிய அளவுகளை வச்சு தான் இந்த கலா பரிமாண எண்ணு கொடுத்துருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான கலா எண் அப்படிங்கிற ஒரு பரிமாண எண்ணு கொடுத்துருக்குது இந்த கலா பரிமாண எண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு நவ கிரகங்களில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு வந்து முப்பது அப்படிங்கிறது கலா பரிமாண எண்ணாக சாஸ்திரம் கொடுத்துருக்கு திரும்பவும் சொல்கிறேன் அதாவது சூரிய பகவானுக்கு நவ சூரிய பகவானுக்கு கலா பரிமாண எண் முப்பது அதே மாதிரி சந்திர பகவானுக்கு கலா பரிமாண எண் பதினாறு அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு கலா பரிமாண எண் ஆறு புதன் பகவானுக்கு கலா பரிமாண எண் எட்டு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழ பகவானுக்கு கலா பரிமாண எண் பத்து அதே மாதிரி சுக்கர பகவான் வெள்ளி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டவரமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு கலா பரிமாண எண் வந்து பதினெட்டு அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு வெள்ளி சுக்கரன் என்று வர்ணிக்கப்படுகிற சுக்கர பகவானுக்கு கலா பரிமாண எண் பனிரெண்டு அதே மாதிரி சனி பகவானுக்கு நம்ம எல்லோருமே சனி பகவானை பயப்படுறோம் இல்லையா அந்த சனி பகவானுக்கு கலா பரிமாண எண் ஒன்று கொடுத்துருக்கு திரும்பவும் சொல்கிறேன் அதாவது நவக்கிரக வரிசைப்படி கலா பரிமாண எண் அப்படிங்கிற அமைப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு முப்பது சந்திர பகவானுக்கு பதினாறு செவ்வாய் பகவானுக்கு ஆறு புதன் பகவானுக்கு எட்டு வியாழ பகவானுக்கு அதாவது குரு பகவானுக்கு பத்து சுக்கர பகவானுக்கு பனிரெண்டு சனி பகவானுக்கு ஒன்று இந்த வரிசையில் வந்து கலா பரிமாண எண் நவ கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த எண்ணை வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த எண் வந்து கலா பரிமாண எண்ணாக கொடுக்கப்பட்டிருக்குதோ அது நிகழ்ச்சியில் இரண்டு முறை சொல்லியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதிக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்கணம் இருக்கும் இல்லையா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் இந்த லான்னு போட்டு ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து எண்ணி வரும் பொழுது ஒன்பதாம் இடத்தை எடுத்துக்குங்க உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது ஒன்பதாம் இடம் எந்த கிரகத்துக்கு அதிபதி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அதே மாதிரி அதே உங்களுடைய ஜாதகத்தில் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் என்ன கிரகம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் அதே மாதிரி ராசியிலிருந்து ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதிக்கு வந்து கள பரிமாண எண் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த எண்ணெய் வந்து அதாவது லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய எண்ணையும் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய அந்த ஒன்பதாம் அதிபதியுடைய கிரகத்தோடைய எண்ணையும் ரெண்டையுமே நான் கூட்டிக்கணும் கூட்டி அந்த கூட்டி வரக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பனிரெண்டாவில் வகுத்து டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன தீர்வு வருதோ அதுதான் வந்து அந்த அந்த நம்பர் எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய லக்கணம் கண்ணி லக்கணமாக இருந்தது அப்படின்னா கண்ணி லக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு வந்து ரிஷப வீடாக வருது ரிஷப ராசியாக வருது அப்போ அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அந்த சுக்கர பகவானுக்கு வந்து கலா பரிமாணயன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாஸ்திர ரீதியாக கலா பரிமாணயன் பன்னெண்டு கொடுக்கப்பட்டிருக்குது ஒருவர் வந்து கண்ணி லக்கணம் துலா ராசியாக இருந்தார் அப்படின்னா கண்ணி லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது வீடு ராசி வருது ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கர பகவானாக வர்றாரு சுக்கர பகவானுக்கு உண்டான கால பரிமாணயன் பன்னிரெண்டு அதே மாதிரி துலா ராசிக்கு ஒன்பதாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசி வருது மிதன ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக வர்றாரு புதன் பகவானுக்கு வந்து கலா பரிமாணயன் வந்து எட்டு கொடுத்துருக்குது அப்போ இந்த பன்னிரெண்டு பிளஸ் எட்டையும் வந்து கூட்டணும் அப்படின்னா இருபது வருது அந்த இருபதாம் நம்பரை வந்து பனிரெண்டாவது டிவைட் பண்ணும் பொழுது அதாவது ஒரு பன்னெண்டு வருது மீது எட்டாம் நம்பர் வரும் அந்த எட்டு இருக்கு இல்லையா அந்த எட்டாம் நம்பர் தான் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய லக்கணத்திலிருந்து எட்டு எண்ணி வரும் பொழுது அந்த எட்டாவது இடம் என்ன வருதோ அதுதான் இந்து லக்கணம் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்கு அப்போது கன்னி லக்கணத்துலேருந்து எண்ணி வரும் பொழுது எட்டாவது ராசி அப்படிங்கிறது மேச ராசி வரும் அப்போது அந்த மேச ராசி தான் இந்து லக்கணம் அப்படிங்கிறத இந்து லக்கணத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு முறை கேட்டால் புரியாதுங்க ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பல முறை வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து கவனித்து இந்த நம்பர்களை எழுதி அந்த அட்டவணைப்படுத்தி நீங்கள் அதில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதாவது கன்னி லக்கணத்திற்கு வந்து எட்டாவது எட்டாம் நம்பர் தான் வருது இந்த அதாவது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல போகணும் சொல்ல போனோம் அப்படின்னா லக்கணத்துலேருந்து ஒன்பதாவது வீடு ராசியிலேருந்து ஒன்பதாவது வீடு அந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு அதிபதிக்கு என்ன கலா பரிமாணம் கொடுத்துருக்கோ அந்த இரண்டையும் கூட்டி அதில் வந்து பன்னெண்டாவில் வகுக்கும் பொழுது என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து லக்கணத்துலேருந்து எண்ணி வரும் பொழுது அதுதான் இந்த லக்கணமாக வந்துகிட்டு இருக்குது ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில லக்கணத்துக்கு நம்பரே வராமல் இருக்கும் ஜீரோ மட்டும்தான் தான் வரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த லக்கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஜீரோ வரும் பொழுது நம்பரே வராமல் ஜீரோ வந்தது அப்படின்னா நீங்கள் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு முன்னாடி வீடு அதாவது பின்னாடி பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடம் இருக்கும் இல்லையா அந்த லக்கணத்துக்கு பன்னிரெண்டு இரண்டாம் இடம் தான் வந்து இந்த லக்கணமாக நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரியான முறைகளில் தான் இந்த லக்கணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த இந்த லக்கணம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது இந்த லக்கணத்தை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த இந்த லக்கணத்தின் மூலமாக எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் இந்து லக்கணம் நல்லா இருந்தால் சொந்த வீடு அமையுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்